ஹலோ வியூவர்ஸ், நீங்க எல்லாருமே திமிங்கலத்தை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, சுறாவை பத்தியும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா திமிங்கல சுறாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் அந்த மீனை தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல? ஆமாங்க, அதுதான் திமிங்கல சுறா, வேல் ஷார்க் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஹவிஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓர்கா அப்படிங்கிற கடல் உயிரினத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேல் ஷார்க் தான் மீன் இனத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய மீனா. இதுல ஆண் மீன் பாத்தீங்கன்னா 30 அடி வரைக்கும் வளருமா, பெண் மீன் பாத்தீங்கன்னா 50 அடி வரைக்கும் வளருமா. அது சரி, இதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, திமிங்கல சுறாக்கள் ஒரு பரந்த தட்டையான தலையோட ஒரு பெரிய வாயோடையும் முன் மூளைகள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய 2 சின்ன கண்களோடையும் இருக்குங்க. மற்ற சுறா மீன் மாதிரி இல்லாம இந்த திமிங்கல சுறா வாய்கள்ல பாத்தீங்கன்னா தலைகள் முன்புறத்துல அமைஞ்சிருக்குமா. இந்த திமிங்கல சுறாவுக்கு 300க்கும் மேற்பட்ட பற்கள் இருக்குமாங்க. 5 பெரிய ஜோடி செதல்களோட அடர்ந்த சாம்பல் நிறத்தோட வெள்ளை தொப்பையோடையும் அங்கங்க வெள்ளை புள்ளிகளோடையும் காணப்படும். இதனுடைய தோல் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், அதாவது 5.9 அங்குலம் வரைக்கும் ரொம்பவே கடினமானதா இருக்குமா. இந்த திமிங்கல சுறா சுறாமீன் வகையை சார்ந்ததா இருந்தாலும் கூட ஆட்டிடியூட், பிஹேவியர், லுக்ஸ் எல்லாத்துலயுமே திமிங்கலங்கள் கூட ஒத்து போகும். ஆனா ஒரு சில விஷயங்களால இந்த மீன் சுறாக்களா கன்சிடர் பண்ணப்பட்டு வருது. வேல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னுடைய லங்ஸால சுவாசிக்கும். ஒரு தடவை டைவ் பண்ணி ஆக்சிஜனை மேல எழுந்து சுவாசிச்சுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போகும். ஆனா இந்த வேல் ஷார்க் எல்லாமே எப்படி சுவாசிக்கும்னா, தன்னுடைய லங்ஸால இல்லைங்க, அதற்கு பதிலா இந்த வேல் ஷார்க்ஸ் எல்லாம் தன்னுடைய செதில்களால, அதாவது கில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செதில்களால சுவாசிக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த வேல் ஷார்க் ரொம்பவே ஜைஜாண்டிக்கா வளரக்கூடியது இதனுடைய வாழ்நாள்ல. இந்த திமிங்கல சுறா பாத்தீங்கன்னா வெப்ப மண்டல கடல்கள்ல தான் வாழுமா. கடலுக்குள்ள சுமார் 700 மீட்டர் ஆழத்துல வாழுங்க இந்த மீன்கள். அது மட்டும் இல்லாம இதனுடைய எடை பாத்தீங்கன்னா 14 மெட்ரிக் டன் இருக்குமா. இது அதிகமா தனியா வாழ்றதான் விரும்புமா. ஒரு நாளைக்கு 2.6 டன் எடை உணவுகளை இது எடுத்துக்கும். இது சுமார் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திமிங்கல சுறாக்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, அம்மணி உழுவை அப்படிங்கிறது தான் அந்த பேர். இதுகளுடைய இன்னொரு அறிவியல் பெயர் பாத்தீங்கன்னா ரைகோடன் டைபஸ் அப்படிங்கிறது. இந்த திமிங்கல சுறாக்களுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 80 to 130 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சுறா பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலோ பாதிப்போ ஏற்படுத்தாதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சுறாக்களை மாதிரி இது வேட்டையாடி சாப்பிடாது. அப்புறம் வேறுபடி இது சாப்பாட்டை எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபில்டர் ஃபீடிங் மீன்ங்க. இதனுடைய வாய் மட்டுமே 5 அடி இருக்கும். அந்த பெரிய வாயை இது திறந்து வச்சுட்டு தான் தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு இருக்குமா. அந்த நேரத்துல சரியா இதனுடைய வாய்க்குள்ள குட்டி குட்டி மீன்கள், ஜெல்லி ஃபிஷ், ஆல்கே அப்படின்னு எது போனாலுமே அது இது இரையா எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. 2001 காலகட்டம் வரைக்குமே இந்த மீன் இந்தியாவில பயங்கரமா வேட்டையாடப்பட்டு இருந்திருக்கு. இதனுடைய துடுப்புகள், கல்லீரல், 6 இன்ச் இருக்கிற இதனுடைய தோல் அப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ரேட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கு. இதை தொடர்ந்து மக்கள் வேட்டையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால இந்த மீன் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியில இருந்து மைக்ரேட் ஆகி வேற கடல் பகுதிக்கு போயிருது. நிறைய மீன்கள் அழிஞ்சு கூட போயிடுதுங்க. இதை இந்தியாவில ஹைலி ப்ரொடெக்டட் ஸ்பீஷியஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம IUCN இதை என்டேஞ்சர் லிஸ்ட்ல கூட சேர்த்திருக்காங்க. இதோட இன்டர்நேஷனல் ட்ரேட தடை செய்யறதுக்காக சைட்ஸ் லிஸ்ட்ல கூட இருக்குங்க இது. அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல Schedule 1 இந்த மீன் இருக்கிறதுனால இதை வேட்டையாடுனீங்கன்னா 3 to 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். இப்படி இந்த மீனை தடை செஞ்சதுனாலயே பாத்தீங்கன்னா பல வருடமா இந்த மீனானது ரொம்பவே பேசு பொருளா தான் மாறிட்டு வருது. மனிதர்கள் கண்ணுக்கு இது தென்பட்டுட்டா போதும், அது அடுத்த நிமிஷம் செய்தியா மாறிடும். இந்த மீனை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்திகளா தான் வளம் வர தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மீன் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய மீன் அப்படிங்கிற பட்டியல இடம் பிடிச்சிருச்சு. 80களில் 90களில் ஏன் இப்போ சமீபத்துல கூட இது நிறைய இடங்கள்ல தென்பட்டிருக்கு. அதுவும் செய்திகளா தான் வளம் வந்திருக்கு. 2019 சென்னை ராயபுரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு பக்கத்துல பிரம்மாண்ட திமிங்கல சுறா ஒன்னு கரை ஒதுங்குச்சு. 6 மீட்டர் நீளத்திலையும் 170 சென்டிமீட்டர்லயும் அந்த மீன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 2020 பாத்தீங்கன்னா 18 அடி நீளம் இருக்கக்கூடிய திமிங்கல சுறா ஒன்னு தமிழகத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல கடல்ல கரை ஒதுங்குச்சு. பின் வனத்துறையினர் பாத்தீங்கன்னா வந்து அதை ஆய்வு செஞ்சு பலத்த காற்றின் காரணமா பாறைகள்ல தாக்கி உள் ரத்த கசிவு ஏற்பட்டு இது இறந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவை தெரிவிச்சாங்க. அதே 2020 கேரளாவை சேர்ந்த மீனவர்கள் வலையில இந்த திமிங்கல சுறா பிடிபட்டுச்சு. ஆனா இது அழிந்து வரக்கூடிய இனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொருட்டுல அந்த மீனவர்கள் அதை திரும்ப கடல்லையே விட்டுட்டாங்களாம். அந்த சமயத்துல இந்த விஷயம் இணையத்துல படு வைரலாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 7 மீனவர்கள் சேர்ந்து போராடிதான் இந்த மீனை கடலுக்குள்ள தள்ளியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அடி நீளத்துல எவ்வளவு எடையோட இந்த மீன் இருந்திருந்தா அத்தனை மீனவர்கள் போராடி இதை கடலுக்குள்ள தள்ளியிருப்பாங்க.
அதே மாதிரி 2023 சென்னையில பெரிய நீலாங்கரையில கரைக்கு பக்கத்திலேயே 15-18 அடி நீளம் இருக்கக்கூடிய 20 திமிங்கில சுறாமீன்கள் வட்டமிட்டு இருந்ததா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆச்சரியத்தோட செய்திகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த திமிங்கில சுறாவானது இப்பவும் பாதுகாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு, பல விதமான செய்திகளுக்கும் ஆளாகிட்டு தான் இருக்கு. சோ ஓகே கைஸ், இப்ப நம்ம பார்த்த இந்த திமிங்கல சுறாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற மீன் மாதிரிதான் இது அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.